மாஸ்டரின் DP28. இந்த வீடியோவை ரொம்ப நாளாக போடலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ தான் அதுக்கான டைம் கிடச்சிது. DP28 எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம், நான் எடுக்கிற ட்ரைனிங் அண்ட் ட்ரில்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் DP28 யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா அதனுடைய ரீகாயில் கண்ட்ரோல் தான். எந்த ஸ்கோப் கிடைச்சாலும் சரி, 3x ஸ்கோப்பாக இருக்கட்டும், 4x ஸ்கோப்பாக இருக்கட்டும், 6x ஸ்கோப்பாக இருக்கட்டும், எந்த ஸ்கோப் கிடைச்சாலும் அந்த ஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கடுத்து ஸ்டெபிலிட்டி அண்ட் அக்யூரசி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபயர் பண்ணுறேன், இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் அந்த 5-6 ஆமோ கரெக்டாக ஹெட்டில் அவ்வளோ பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ DP28 ரொம்ப பவர்ஃபுல்லான கன், ஜஸ்ட் 3-5 ஆமோ ஹெட்டில் கனெக்ட் ஆனால் போதும், டெஃபினட்டாக யூ வில் கெட் தட் கில். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம DP28 எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். DP28 யூஸ் பண்ணுறப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒன் மெயின் திங் என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு 5-6 ஆமோக்கு வெர்டிக்கல் ரீகாயில் சுத்தமாக இருக்காது. ஸோ நம்ம இதை ஒரு பர்ஸ்ட் மோடு மாதிரி யூஸ் பண்ணணும். லைக் 5-6 ஆமோ ஃபயர் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அகைன் ஃபயர் பண்ணணும். லெவல் 3 பேக் பேக் எடுத்துக்கோங்க, அதில் 600 ஆமோ கேரி பண்ணிட்டு ஆமோ காலி ஆகிற வரைக்கும் ஃபயர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த அக்யூரசி அண்ட் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகும். அடுத்த ட்ரில், எய்ம் ப்ளஸ் க்ரௌச் அண்டு ஃபயர். ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணிவிடுங்க, அண்ட் தென் க்ரௌச் பண்ணி 5-6 ஆமோ ஃபயர் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இதே போல் 600 ஆமோ காலியாக ட்ரைனிங் எடுங்க. அடுத்தது எய்ம் ப்ளஸ் க்ரௌச் அண்ட் ஃபயர் டார்கெட் சேஞ்ச். அதே போல் தான் எய்ம் பண்ணிவிடுங்க, அண்ட் தென் க்ரௌச் பண்ணி 5-6 ஆமோ ஃபயர் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்த ரவுண்டு டார்கெட்டை சேஞ்ச் பண்ணி ஃபயர் பண்ணிவிட்டு திரும்ப ஓல்டு டார்கெட்டை ஃபயர் பண்ணுங்கள். இதே போல் அகைன் 600 ஆமோ ட்ரை பண்ணிங்கன்னா யூ கெட் குட் அக்யூரசி அண்ட் நெக்ஸ்ட் ட்ரில், எய்ம் ப்ளஸ் ஃபயர் அண்டு க்ரௌச். இதில் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணிவிட்டு 5-6 ஆமோ ஃபயர் பண்ணிவிட்டு தென் க்ரௌச் பண்ணிவிடணும். இதையும் சேம் லைக் ஆமோ காலி ஆகிற வரைக்கும் பண்ணிட்டு குட் அக்யூரசி பண்ணிட்டு. அதுக்கடுத்து சேம் திங் தான், இப்போ டார்கெட் சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த ட்ரில்ஸ்லாம் முடித்த அப்புறம் பப்ஜி ட்ரைனிங் கிரவுண்டில் இருக்க ட்ரைனிங் எடுக்கணும். இங்கே கிட்ட வந்துட்டு ட்ரைனிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு டிஃபிகல்ட்டி லெவல் 3 வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறம் கஸ்டமைஸ் கிளிக் பண்ணிவிடுங்க. ட்ரைனிங் ரவுண்ட்ஸ் வந்து 5 இருக்கட்டும். எனேபிள் டார்கெட் பொசிஷன் 60 மீட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெல்த் ஆஃப் த டார்கெட் 300 வச்சுருங்க. மூமெண்ட் ஸ்பீடு எதுவும் தேவையில்லை. ஹெல்மெட் லெவல் 3 இருக்கட்டும். ஆர்மர் லெவல் 3 இருக்கட்டும். எஃபெக்டிவ் பார்ட்ஸ் வந்து ஹெட் மட்டும் வைக்கலாம், ஏன்னா அப்போ தான் பாடி ஷாட் வேற எங்கன்னா பட்டால் அது கவுண்ட்டில் வராது. ஹெட்டில் அடித்தா மட்டும்தான் டார்கெட் கீழே விழும். ஸோ இதை வச்சுட்டு இதே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் சேவ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறம் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். அதில் வந்து அக்யூரசி தான் மெயினாக பார்க்கணும். அந்த அக்யூரசி வந்து 70% மேலே இருந்தாலே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். லைக் இப்போது 60 மீட்டர்ஸ்க்கு 70% இஸ் மோர் தென் எனஃப். 70% நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் DP28 இன் மோர் எஃபிஷியன்ட் வே. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராச்சும் இந்த ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் உங்கள் டெக்னிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கை DM பண்ணுங்கள். யார் யார் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்ப்போம்.
60 meter training நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது 90 meters, 120 meters, 150 meters அப்படி கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். 180 meters நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் மாஸ்டர் இன் டிபி 28 அப்படின்னு சொல்லிக்கலாம். கெத்தா 180 meter வச்சுட்டு நீங்கள் அடித்து பழகி ட்ரைனிங் ஸ்டாட்டிஸ்டிக் பெட்டராக இருந்துச்சுன்னா யூ ஆர் டெஃபினெட்லி அ மாஸ்டர் இன் டிபி 28. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிபி 28 ட்ரில்ஸ் ட்ரைனிங் சொல்லிட்டேன். வேறு எதுனா ட்ரில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சது நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே கீழே இறங்க அப்பா மூணு பேரு என்ன ஜோனுக்கு வெளியே தோறான். ஒரே ஆள் தான் ஃபயர் பண்றீங்க. முடிஞ்சு ஓபி